ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்றைக்கி 164வது வீடியோ. இந்த வீடியோவில் எப்போ மாதிரி நிறைய சுவாரஸ்யமான டெக் அப்டேட்ஸ் இருக்குது, என்னென்ன அப்படின்றத வரிசையாக பார்த்துடலாம். எல்ஜிலேருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்ஜி வெல்வெட் அப்படின்ற மாதிரி ஒரு மொபைலை கொண்டு வந்திருந்தாங்க. இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் மொபைல் அளவுக்கு ரொம்பவே சூப்பரான டிசைனில் ஒரு நல்ல மொபைலாக கொண்டு வந்திருந்தாங்க. இந்த கேமரா கட்அவுட்ஸ்லாம் ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. இங்கே வாட்டர் ட்ராப்லேருந்து இன்ஸ்பயர் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த மொபைலை லான்ச் பண்ணாங்க. இந்த மொபைல் டிசைன் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ இந்த மொபைலை இந்தியாவுக்கு கொண்டு வர போகிறாங்களாம். ஆமாம், எல்ஜியோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜ்லேருந்து இந்த மொபைல் ரொம்ப சீக்கிரமாக இந்தியாவுக்கு வருது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் ரியல்மிலேருந்து. ரியல்மிலேருந்து ரொம்ப நாளாக ஒரே மாதிரியான கேமரா டிசைன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரியல்மி நாங்கள் டிசைனை மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கொயர் கேமரா கட்அவுட்ஸை கொண்டு வந்தாங்க. இது ரியல்மியோட ரியல்மி C11 வரப்போகுது. அதே மாதிரி ரியல்மிலேருந்து வரப்போகிற ரியல்மி X3 Pro இதுவும் சேமான டிசைனில் வரும் அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கோம். இங்கே ரியல்மி இப்போ புதுசாக ஒரு பேட்டன்ட் வாங்கியிருக்காங்க. இந்த பேட்டன்ட்ல அப்படின்னு பார்த்திங்கன்னா பேக்கில் கேமரா கட்அவுட்ஸ் ரொம்பவே வித்தியாசமாக ரெட்மியோட ரெட்மி K30 Pro-லாம் பார்த்த மாதிரி ஒரு டிசைனில் இருக்கிறத பார்க்க முடியுது. இங்கே 4 cameras சென்டரில் அலைன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பேட்டண்ட்டை இப்போ ரியல்மி வாங்கியிருக்காங்க. ஸோ இனி வர ரியல்மி மொபைல்ஸில் இந்த மாதிரி பேட்டன்ல கேமரா கட்அவுட்ஸ் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். புதுசாக எதுவுமே ட்ரை பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. எப்போவுமே ஒரே மாதிரியான டிசைன்ஸ் தான் கொண்டு வராங்க. ரியல்மி தரப்புலேருந்து கொஞ்சம் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ்லேருந்து ஒரு மிட் ரேஞ்ச் 5G மொபைலை லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அந்த மொபைலுக்கு கொஞ்சம் நெஞ்ச ஹைப்பாக கொடுக்கல, ரொம்ப நாளாக லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அதை பற்றி டீஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மொபைலோட நேமே தெளிவாக தெரியல. இது வரைக்கும் இந்த மொபைல் ஒன் ப்ளஸ் Z-ஆக இருக்கலாம், ஒன் ப்ளஸ் Lite-ஆக இருக்கலாம், ஒன் ப்ளஸ் Nord-ஆக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஒன் ப்ளஸ் Z-Lite-ஆக இருக்கலாம் போல நிறைய நேம் சுற்றிக்கிட்டே இருந்தது. இப்போ அதை குழப்புற வகையில் ஒன் ப்ளஸ்லேருந்தே ஒரு வேலை பண்ணியிருக்காங்க. இப்போ ஒன் ப்ளஸில் அமேசான் ப்ரமோஷன் பேஜில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த போஸ்ட்டில் ஒன் ப்ளஸ் Z-ஆ ஒன் ப்ளஸ் Lite-ஆ என்ன நேம் நீங்கள் கெஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போட்டு இந்த போஸ்ட்டை கொடுத்துருக்கோங்க. இங்கே அதிகபட்சமாக ஒன் ப்ளஸோட ஒன் ப்ளஸ் Z அப்படின்ற நேமில் தான் வர வாய்ப்பு இருக்குது. இங்கே இப்போ ஒன் ப்ளஸ் Nord இல்லை அப்படின்றது மட்டும் தெரியுது. அப்படி இல்லைனா ஒரு வேளை ஒன் ப்ளஸ் Z-Lite-ஆ கூட வரலாம். யாருக்கு தெரியும், ரெண்டையும் சேர்த்து கொண்டு வந்தாலும் கொண்டு வருவாங்க. இப்போதைக்கு இந்த ரெண்டு நேமில் ஒரு நேம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் சாம்சங்லேருந்து தான். சாம்சங்லேருந்து சாம்சங் M01S அப்படின்ற ஒரு மொபைல் ரொம்ப சீக்கிரமாக வரப்போகுது. இந்த மொபைல் மீடியா டெக் ப்ராசரோட கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் வரப்போகிற மொபைலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மொபைல் TUV சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. அதனால் இதனோட பேட்டரி என்னவாக இருக்கும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதில் 3900mAh இந்த மொபைல் வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அடுத்து பிளாக் ஷார்க்லேருந்து அவங்களோட அடுத்த சீரியஸ் கேமிங் ஃபோன்ஸை லான்ச் பண்ண போகிறாங்க. அதை பற்றி இப்போ டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் இல்லை, பிலிப்பைன்ஸில். ஆமாம், பிலிப்பைன்ஸில் பிளாக் ஷார்க்கோட அடுத்த ஃபோனான பிளாக் ஷார்க் 3 ப்ரோ இதை பற்றி டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மொபைல் பிலிப்பைன்ஸில் ரொம்ப சீக்கிரமாக லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட் குவால்காம்லேருந்து ஸ்னாப்ட்ராகன் 865 லான்ச் பண்ணிட்டாங்க. 865 Plus இன்னும் லான்ச் பண்ணல. அடுத்த மாதம் 865 Plus ஆசஸ் ROG 3 வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். அந்த மொபைல் ஸ்னாப்ட்ராகனோட 865 Plus ப்ராசரோட வரணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே குவால்காம் அவங்களோட 865 Plus ப்ராசரை அனௌன்ஸ் பண்ணணும். அதே மாதிரி இப்போ ஒரு லீக் வந்திருக்கு, இவங்க அவங்களோட 865 Plus ப்ராசரை இந்த ஜூலையில் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக ஆசஸோட ஆசஸ் ROG 3 இந்த மொபைலோட லான்ச்சுக்கு முன்னாடி இந்த ப்ராசரோட அனௌன்ஸ் பண்ணியிருக்கும். இந்த மொபைல் மட்டும் இல்லாமல் ஜூலையில் என்னென்ன மொபைல்ஸ் லான்ச் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுமா, ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன். சேனலில் வீடியோ இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்த அப்டேட் ரியல்மிலேருந்து. ஒன் ப்ளஸ்லேருந்து 65W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட அவங்களோட 8T series கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய லீக்ஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இப்போ ரியல்மியும் 65W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஒரு மொபைலை கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ பார்க்க முடியுது. இந்த மொபைல் என்னவா இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அடுத்து லான்ச் ஆக போகிற ரியல்மியோட ரியல்மி X3 Pro இந்த மொபைலில் இந்த 65W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட லான்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஏற்கனவே அவங்களோட X2 Pro-ல 50W
வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை கொண்டு வந்தாங்க. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த மொபைலில் 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வர வாய்ப்பு இருக்குது. ரியல்மியோட X3 Pro இதனோட லான்ச் அடுத்த மாதம் இல்லாட்டியும் அதுக்கு அடுத்த மாதம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த அப்டேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி லைக் டார்கெட்டை மறந்துடாதீங்க. 2000 லைக் இன்றைக்கான டார்கெட், லைக் பண்ணிடுங்க. எப்பவும் சொல்கிறதான், நீங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோவை நிறைய நபர்களுக்கு எடுத்து காமிக்கும். ஸோ வீடியோஸும் நல்ல வியூ போகும், சேனலும் ஒரு நல்ல ரேஞ்சுக்கு வரும். ஸோ லைக் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரமாகாது, ஒரு சின்ன ஹெல்ப் லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லா மொபைலுமே அவுட் ஆஃப் ஸ்டாக், டெம்பரவரி அன்அவைலபிள், அப்படி இல்லை அப்படின்னா நாட் டெலிவரபிள் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்ருக்கு. இப்படி இருக்கிற மொபைல்ஸை எப்படி வாங்குறது, ஏன் இந்த மாதிரி காமிச்சிட்டு இருக்கு அப்படின்றத தெளிவாக ஷேர் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கல அப்படின்னா லிங்க் ஐ பட்டனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மிலேருந்து ஒரு மொபைல் வரப்போகுது. இது 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளேயோட 48MP கேமராவோட 5000mAh பேட்ரி வித் 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஸ்னாப்ட்ராகன் 765G ப்ராசரோட ஒரு 5G மொபைலாக வரும் அப்படின்ற மாதிரி இதுவரைக்கும் நிறைய லீக்ஸை கொடுத்துட்ருக்குற டிஜிட்டல் சேட் ஸ்டேஷன் அப்படின்ற லீக்கர் சொல்லியிருக்காரு. இந்த மொபைல் என்னவா இருக்கும் அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியல. அதிகபட்சமாக இந்த மொபைல் ரெட்மி நோட் சீரியஸ் மொபைல்ஸாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஒரு சில இடங்களில் இது ரெட்மி நோட் 9 சைனாக்காக வர வேரியன்ட் அப்படின்ற மாதிரியும் பார்க்க முடியுது. எப்படி பார்த்தாலுமே இங்கே ரெட்மிலேருந்து ரெட்மி நோட் 9 அப்படின்ற பேர்லேயோ நோட் 10 அப்படின்ற பேர்லேயோ ஏதோ ஒரு பேரில் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளேயோட 5G மொபைலாக ஒரு நல்ல மொபைல் வர காத்திருக்கு. அடுத்த அப்டேட் வர July 2nd ஒன்ப்ளஸ்லேருந்து டிவிஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. இங்கே 2 TV தான் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ 3 TV லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத ஒன்ப்ளஸ் தரப்புலேருந்து அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இங்கே அவங்க ஒரு போஸ்டில் 3 prices கொடுத்துருக்காங்க. இங்கே 1X999, அதே மாதிரி 2X999, அதே மாதிரி 4X999 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கண்டிப்பாக 32 inch, 43 inch, அது போக 55 inch போல் 3 ரேஞ்சில் 3 TVs லான்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ப்ரைஸ் தான் இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. அதிகபட்சமாக 32 inch 20,000 ரூபாய் கீழேயும், அதே மாதிரி 43 inch 30,000 ரூபாய் கீழேயும், 55 inch 50,000 ரூபாய்க்கு கீழேயும் இருக்கும். அதுதான் அவங்க கொடுத்துருக்கிற ப்ரைஸ் சொல்லுது. பார்ப்போம் எந்த மாதிரி கொண்டு வராங்க அப்படின்றத வர July 2nd லான்ச் பண்ணுறாங்க. அடுத்த அப்டேட் ஒரு ஷேடான நியூஸ். இப்போ ரியல்மிலேருந்து Realme 6, அதே மாதிரி ரியல்மியோட Realme C2, அதே மாதிரி ரியல்மியோட Realme 5S, இந்த 3 மொபைலுக்கும் ப்ரைஸை 1000 ரூபாய் வரைக்கும் அதிகப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப பயப்படாதீங்க, இங்கே ஆன்லைன் ப்ரைஸில் ஆஃப்லைன் ப்ரைஸை தான் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஆமாம், Realme 6 4GB 64GB ஆஃப்லைனில் 14,000 ரூபாயிலேருந்து 15,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு அதிகப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி 6GB 128GB, அதே மாதிரி 8GB 128GB இந்த 2 வேரியன்ட்லேயுமே 1000 ரூபாய் அதிகப்படுத்தியிருக்காங்க. அது போக Realme C2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் அதிகப்படுத்தியிருக்காங்க. இங்கே 6500 ரூபாயிலேருந்து 7000 ரூபாய் அப்படின்ற மாதிரி அதிகப்படுத்திருக்காங்க. அதே மாதிரி அது கூட இருக்கிற வேற வேரியன்ட்ஸ்க்கும் 500 ரூபாய் அதிகப்படுத்திருக்காங்க. அதே மாதிரி ரியல்மியோட Realme 5S அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் அதிகப்படுத்திருக்காங்க. பேஸ் வேரியண்ட்டை 11,000 ரூபாயிலேருந்து 12,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு அதிகப்படுத்திருக்காங்க. அதே மாதிரி இது கூட இருக்கிற மற்ற வேரியன்ட்ஸ்க்குமே 1000 ரூபாய் அதிகப்படுத்திருக்காங்க. ஸோ ஆஃப்லைனில் எடுக்கிறதா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அதிகபட்ச ப்ரைஸோட தான் நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். ஒருவேளை உங்களால் முடியும்னா ஆன்லைனில் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லை ஆஃப்லைனில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலுமே ப்ரைஸ் பிரச்சனை இல்லை அப்படின்றப்ப நீங்கள் வாங்குறதும் ஒரு பிரச்சனையே இல்லை. அடுத்த அப்டேட், ரியல்மி அவங்களோட எல்லா மொபைலோட ப்ரைஸை ஏற்றுறதுக்கு காரணமே அடுத்து வரப்போகிற ரியல்மியோட Realme C11 தான். ஆமாம், Realme C11 அவங்க ஒரு 7000 ரூபாய் ப்ரைஸ்க்கு கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குது. இப்போ இந்தோனேஷியாவில் Realme C11 என்ன ப்ரைஸ்க்கு கொண்டு வருவாங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இங்கே 2GB 32GB அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9500 ரூபாய்க்கும், 3GB 32GB 10,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கும் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இந்தோனேஷியா ப்ரைஸ் கண்டிப்பாக அப்படியே இந்தியாவுக்கு வராது. ஒருவேளை இதே ப்ரைஸில் இந்தியாவுக்கு வர பட்சத்தில் அவங்க இப்போ இந்தியாவில் சேல் பண்ணுற ரியல்மியோட Realme C3, அந்த மாதிரி Nazo 10A, இந்த மொபைல்லாம் என்ன ப்ரைஸ்க்கு கொண்டு போவாங்க அப்படின்றது தெரியல. அதனாலேயே அவங்களோட மொபைலோட ப்ரைஸை கம்மி பண்ணி இங்கே 7000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த ரியல்மியோட Realme C11 ரியல்மி எப்பவும் கொண்டு வர மாதிரி கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மொபைலாக தான் வரும். அடுத்த அப்டேட், ஓப்போலேருந்து ஒவ்வொரு மொபைலாக சொல்லிவிட்டு இந்த மொபைலுக்கு கலர்வைஸ் அப்டேட் எப்போ வரும், கலர்வைஸ் 7 அப்டேட் எப்போ வரும்னு நிறைய நண்பர்கள் கேட்டுட்ருக்கீங்க.
எனக்கு தெரிகிற சமயங்களில் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அப்டேட்டை கொடுத்துட்ருக்கேன். இப்போ ஓப்போவோட ஓப்போ F7க்கு ஓப்போ தரப்புலேருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 10 பேஸ் பண்ண கலர் ஒய்ஸ்க்கான கலர் ஒய்ஸ் 7 அப்டேட்டை ரோல் அவுட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்தியாவில். உங்கள்கிட்ட ஓப்போவோட ஓப்போ F7 இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கலர் ஒய்ஸ் 7 அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். வந்திருந்தது அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இன்றைக்கான அப்டேட்ஸ். அப்டேட்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேனல் பிடிச்சது, சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நல்ல சேனல்னு தோணுச்சுன்னா பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவுடன் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.